வணக்கம். இந்த கமிட்டி வந்து 2019 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது, அதை நாங்கள் வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம். அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா, அதனுடைய தன்மையே அதுதான், அனானிமிட்டி, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது தான் அதனுடைய தன்மையே. அது வந்து மீடியா முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்கள் இந்த புகார்கள் எல்லாமே நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க. ஆனா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும், தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்க வந்து தீர்மானிச்சிருக்கோம். இதுல நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது, எல்லா இப்ப வந்து போஷ் அப்படின்னு இருக்கும், சில கார்பரேட் இதா இருக்கட்டும், எந்த தொழிற்சங்க தொழிற்சாலையில இருக்கட்டும், அதுல வந்து prevention of these sexual atrocities அப்படின்றது தான். அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசிச்சது நாங்க மட்டும் கிடையாது, வழக்கறிஞர்கள் சுதாராமலிங்கம், அதன் பிறகு இன்னொரு 2-3 பேரை நம்ம நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், அப்புறம் கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க, அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, என்ஜிஓஸ் சார்ந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கமிட்டியில இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம், அந்த அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம். இது வந்து இந்த நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும், மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும். உடனடியாக நீங்க வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். சோ இந்த பிரஸ் மீட் மூலமாக கூட, உங்கள் மூலமாக கூட, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும், அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம். தைரியமா இருங்க, உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை, இதன் மூலமாக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்க அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும் போதே அவங்களுக்குள்ள ஒரு அப்பா நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் 5 காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில் நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம், கேட்டுக்க போறோம். ஆனா சங்கம் உங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்க இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பயப்படாம, எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை, உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும். சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த போறது இல்ல சார், இப்ப எங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லீங்களா, அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா, இல்ல அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து நிறைய பேருக்கு மேல வந்து புகார் வந்திருக்கு, அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது. சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோட இருக்க கூடாது அப்படின்றதுதான். சோ நம்ம என்ன செய்யறோம்னா, அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டும் இருக்காங்க, புகார் அளிச்சிருக்காங்க, நாம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லிருக்கோம். அந்த பேரு சொல்லணுமான்னு தெரியல, வேண்டாம் பேரு சொல்ல வேண்டாம் இப்போ. அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது, அதனால அத சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா. ஆமாங்க, இல்ல சார் நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க, ஒரே ஒரு விஷயம், நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க. நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கு சார், அது
சரி, நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து, பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலேயே வந்தாலும் பெருசு படுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ, ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அருவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இத வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து கிருஷ்ணகிரியில 13 வயசு பெண்கள் இருக்கு, 13 பேரை வந்து மிகப்பெரிய அத்துமீறல் ரேப் நடந்திருக்கு. அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இத வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா எங்க சினிமாக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து உங்ககிட்ட வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறவங்க கூட அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும். இப்போ நாம என்ன சொல்றோம்னா, இப்ப நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு, கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு. வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களேன். பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களு மேல வந்து எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அது வந்து கஷ்டமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை விடுங்க, நீ வாங்க தம்பி. நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதாவது தேர்தல நிக்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டீங்க. இங்க பொதுக்குழுல வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாம்னு உறுப்பினர்கள் தான் முடிவெடுத்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளை நம்ம செஞ்சிட்டு இருக்க செயல்பாடுகளை பாக்குறாங்க. இன்னொன்னு, இது வந்து பொது காரியம், என்ன முழுக்க பொது காரியம். நீங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம், அதற்கு ஒரு பொருட்செலவு வருது கிட்டத்தட்ட, அது ஒரு 20-30 லட்சம் நாங்க செலவு பண்ணணும் தேர்தலுக்குன்னு. ஆல்ரெடியே இங்க வந்து சங்கத்துல வந்து நாங்க அங்கே டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படித்தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது, நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு நீங்க செலவு பண்ற காசை நீங்க சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்களே எடுத்த தீர்மானத்தை நாங்களும் ஏத்துக்கிட்டோம். என்னப்பா, தேர்தல் வந்தா சந்திக்க போற தம்பி, அதுலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நம்ம சந்திச்சு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம், அதனால அது பிரச்சனை இல்லை. அதாவது அதான் மீனிங்கு, புகார் இப்போ வரைக்கும் எதுவும் வரல, வரக்கூடாது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் முக்கியம், வரக்கூடாது, அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாதுன்றது தான் எதிர்பார்க்கலாம். இல்லை, நாங்களே நடவடிக்கலாம். ஏன்னா, ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் வந்து பரிந்துரை பண்றோம்னா, நீங்க என்ன கேட்டீங்க, நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே, அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான். நாங்க ஒத்துழைக்காம இருக்கோம், அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போவோம். ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு நான் சொல்றோம். இல்ல சரி,
இல்ல 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 உங்களை தோழர் தோழர் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல, இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற இந்த சேனல்ஸ் பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது, அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்க கிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா, நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்களேன், ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்கறீங்களா? இல்ல இல்ல, பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்ல இல்ல, அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம். அதனால எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல எங்க கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே. யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர். நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர். தோழர் நான் என்ன சொல்றேன்னா, அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன? தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன? எக்ஸாக்ட்லி, அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க, ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க சார். சார் இல்ல இல்ல சார், சார் ஒரு நிமிஷம் சார். சார் சார் இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு, இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன், நானே பாதிக்கப்பட்டவன். என்ன நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், இங்க நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு, பொதுக்குழு சம்பந்தமாட்டமான நியாயமான கேள்விகளை கேளுங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னது எப்ப தவறா பேசுறவங்கள சொல்றாங்கப்பா, தவறா பேசுறவங்க சொல்றாங்க. ஓகே, ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓகேங்களா? எல்லா ஊடகங்களும் கிடையாது, ஒரு சில ஊடகங்கள் அனை கண்டிப்பா தோழர். நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, கண்டிப்பா சொல்லிட்டாங்கல்ல தம்பி தம்பி தம்பி